கார் டீலர்ஷிப்னு ஒன்று ஓப்பன் பண்ணோம், அது வெளியே வந்து பார்த்தா ஒரு காரை கூட காணும். திடீர்னு ஒரு கஸ்டமர் வந்து சார் எனக்கு ஒரு கார் வேணும்னு கேட்டால் கொடுத்து நம்மக்கிட்ட கார் கிடையாது, இதுக்கு நம்ம என்ன திரும்ப பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு இங்கேருந்து நேராக பஸ் பிடிச்சி பக்கத்தில் ஒரு ஊருக்கு போகிறோம், அங்கே போயிட்டு காரை திருட போகிறோம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை நம்ம வந்து திருட்டு தொழில் பண்ணல, கார் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், காரை வந்து வாங்கி விற்றுட்ருக்கோம், அதெல்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கிற மக்கள்கிட்டருந்து நம்ம வாங்க போகிறோம் காசு கொடுத்து. ஓகே, இங்கே வந்து ஒரு பென்ஸ் கார் நிற்குது, இவர்கிட்ட எவ்வளோ வேலைன்னு ஃபஸ்ட்டு கேட்போம், என்ன வேலைன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கலான்னு பார்த்தா 64,000, எங்கிட்ட இருக்கிறது 36,000. நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு அவங்க காரை வாங்கலாம்னு பிளான் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதிக்கார தான் வாங்க முடியும், மீதிக்காரருக்கு நாம எங்கே போகிறது, அதனால நம்மக்கிட்ட இருக்கிற காசுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கார் வாங்க போகிறோம். முடிஞ்சே நீங்கள் ரெண்டு கார் வாங்க ட்ரை பண்ணுவோம், இந்த கார் பார்க்க பழைய கார் மாதிரி தான் இருக்குது, இருந்தாலும் இருந்துட்டு போகுது, செவரலெட் காரு, எவ்வளோ விலை, 10,000 ரூபாய் கிட்ட இருக்குது. ஓகே, ஒரு 20,000 ரூபாய் கார் ஒன்று, அதுக்கப்புறம் 10,000 ரூபாய் கார் ஒன்று கிடைச்சா வாங்கிடுவோம், இந்த கார் என்ன விலைன்னு பார்ப்போம். ஓகே, இந்த கார் பார்த்தீங்கன்னா 45,000, இதை வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட காசு இல்லை. ஓகே, வேறு ஏதாவது கார் தான் நம்ம பார்த்தாகணும், மஸ்டாங் கார் வாங்கணும் ரொம்ப நாள் ஆசைங்க, இன்றைக்கி வந்து நம்ம எப்படியாவது ஒரு மஸ்டாங்காவது வாங்கிடணும். ஓகே, இந்த பக்கம் வந்து ஒரு BMW நிற்குது, அது போய் பார்ப்போம் இருங்க. ஓகே வாத்தியாரே, வண்டியோட விலை என்னன்னு சொன்னீங்கன்னா இப்போவே பைசல் பண்ணிக்கலாம். ஓகே, 24,000. ஓகே, நல்ல டீல் தான், இந்த கார் 24,000 கொடுத்து வாங்கிட்டு இப்போ நான் ஒரு செவரேட் கார் பார்த்து பார்த்தீங்களா, அதை வந்து 10,000 வாங்கிடுவோம். எப்படி, இதான் என்னோடய பிளானு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சவுண்டெல்லாம் பயங்கரமாக தான் இருக்குது, இதை நம்ம ஓட்டிக்கிட்டு நம்மளோட இது வரைக்கும் போகணுன்னா அவசியம் கிடையாது, இது வந்து ஒரு வாரமாக பார்க் பண்ணிவிட்டு காரை விட்டு இறங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா டீலர்ஷிப் வரைக்கும் ஓட்டிட்டு போனால் நமக்கு டைம் நிறைய ஆகும், அதனால் கார் பின்னாடி வந்து இதை நேராக நம்ம மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்பிடுவோம், மெக்கானிக் ஷெட் வந்து நம்ம டீலர்ஷிப் பக்கம்தான் இருக்குது, அதனால் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நம்ம வந்து அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம். ஓகே, 9,000 நான் இந்த காரை கேட்டிருக்கேன், அந்த அம்மாவும் கொடுத்துட்டாங்க, சூப்பரு, இந்த கார் 9,000, இதுக்கு முன்னே வாங்கின கார் வந்து 24,000. ஓகே பரவாயில்ல, நல்ல டீல் தான், நம்மக்கிட்ட வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னா 2,500 ரூபாய் கிட்டே இருக்குது, 2,500 ரூபாய்க்கு மேலே இருக்குது. ஓகே, இந்த காசை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு காரை வந்து ரிப்பேர் பண்ணலாம், பெயிண்ட் அடிக்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கெல்லாம் பண்ணி அதை விற்றுருவோம், விற்றதுக்கப்புறம் அதுலேருந்து வர கொஞ்சம் காசை வச்சு இன்னொரு காரை வந்து சரி பண்ணி விற்றுருவோம். ஓகே, நான் வந்துட்டேன், நான் ரெண்டு வண்டியும் வந்து மெக்கானிக் ஷெட்டுக்கு அனுப்பிட்டேன், அங்கே பார்த்திங்களா ரெண்டுமே வந்து அப்படியே அழகாக நிற்குது, இந்த இடத்துல ஒரு பிக்காளி பையன் நிற்கிறான், அவங்ககிட்ட வந்து பெயிண்ட் அடிச்சுக்கலாம், அப்புறம் இங்கே வரங்க, ரெண்டு பேரும் சும்மா நிற்கிறாங்க, ஏன்னா டே கார் வந்தோடனே அதில் ரிப்பேர் பண்ண மாட்டிங்களாடா. ஓகே, $400 கேட்குறாங்க ஒரு காருக்கு, இந்த காருக்கு எவ்வளோ கேட்குறாங்கன்னு ஃபஸ்ட் பார்ப்போம், ரெண்டு காரை ரிப்பேர் பண்ணுங்க, எப்பா இந்த காருக்கு என்னங்க $720 கேட்குறாங்க, BMW $400 தான், ஆனால் அந்த டப்பா செவர்லேட்டுக்கு 720 ரூபா கேட்குறானுங்க, அந்த கார் நிறைய அடி வாங்கியிருக்கு போல, அதனால தான் ரிப்பேர் பண்ணுறது நிறைய காசு கேட்குறாங்க. ஓகே, நம்மளோட BMW ரெடி ஆயிடுச்சு, இப்போ இதை மட்டும் நம்ம போய் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு சேல் பண்ணிட்டு வந்துடுவோம். ஃபஸ்ட் வந்து இந்த காரை போயிட்டு என்ன பண்ணலாம்னா பெயிண்ட் அடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன், பெயிண்ட் வந்து என்ன கலர் அடிக்கலாம்னு யோசிக்கும் போது தான் எனக்கு பிளாக் கலர் அடிக்கலாம்னு தோணிருக்கு, அதனால் இன்றைக்கி வந்து இந்த காருக்கு நம்ம பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஓகே, அப்படியே அலேக்க பின்னாடி வா பார்க்கலாம் வரலாவா. ஓகே, சூப்பராக வந்தாச்சு, இப்போ அதை விட்டு வெளியே வந்தாச்சு, நேராக நம்ம அந்த ஆட்டோ பெயிண்டிங்குள்ளே போவோம், அதுக்குள்ளே எவனோ வந்து நிற்கிறான், அட நாசமாக போனோம், வந்த உடனே உன்னதான்டா பார்த்தேன், கார் இருக்காதுன்னு கூட பார்க்கலடா, நீ இருக்கியான்னு பார்த்தேன், சரி ஓகே, ஆனால் வேற ஒரு காருக்கு அதுக்குள்ளே வேலையை பார்த்து முடிச்சிட்டான், சரி இருந்துட்டு போகுது, இப்போ நான் வந்து நம்ம காருக்கு வந்து பிளாக் கலர் அடிப்போம். ஓகே, கலர் எப்படி மாற்றுறது, ஓகே இது பாலிஷு, இதுதான் காருன்னு போட்டிருக்கு, இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணுமா, ஆ ஓகே பிளாக் வந்துருச்சு, பிளாக்கில் ஆனால் எனக்கு வந்து லைட்டாக ஆரஞ்சு கலர் மாதிரி தெரியுது, அது எதுக்குன்னு தெரியல, ரெட் கலர் வச்சுருவோமா பேசாமல், இல்லை பிளாக்கே நல்லா தான் இருக்குது, இந்த பாலிஷு மெட்டாலிக்னு இருக்குதுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது மாறுதான்னு. ஓகே, இது அட்ஜஸ்ட் பண்ணால் ஃபுல்லாக பிளாக்காக மாறிடுச்சு, ஓகே லைட்டாக ஓரளவுக்கு இருக்கட்டும், அதுக்காக ரொம்ப ஆரஞ்செல்லாம் வேணாம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். ஓகே, கார் நல்லா தான் இருக்குது பிளாக் கலரில், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்குங்க காரு, இப்போதைக்கு இது ஓகே, இந்த கலர் நல்லா தான் இருக்குது, $300 கொடுத்துட்டு பெயிண்ட் அடிச்சிருவோம், அவ்வளோதான், சூப்பரு, கார் பார்க்க நல்லா இருக்குல்ல இப்போ. ஓகே, உள்ளே வந்தாச்சு, ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வண்டியை அப்படியே நேராக எடுத்துகிட்டு போவோம், அப்படியே ரிவர்ஸ்லேயே போனோம்னா பின்னாடி ஒரு கடை இருக்கும், இந்த கடையில் தான் டியூனிங் பண்ண போகிறோம், இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் மாட்டணும். ஓகே, என்னென்ன இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம், அதாரே வண்டியில் என்னென்ன இருக்குது, ரேசிங் கிட் மாட்டிருக்கோம் $750, TCS மாட்டுக்கோ $300, நம்மக்கிட்ட காசு கம்மியாக இருக்குங்க. ஓகே, இது ரெண்டு மாட்டை தான் போட முடியும், டிசிஎஸ் போடல நான். ஓகே, இருந்துட்டு போது இன்றைக்கி நைட் வந்து நான் தூங்கிக்கிறேன், என்கிட்ட காசே இல்லைங்க, கிட்டத்தட்ட பிச்சைக்கார நிலைமைக்கு போயிட்டேன், சரி இருந்துட்டு போகுது, இன்றைக்கி வந்து நம்ம ஒரு காரை விற்றுட்டு அதுலேருந்து வர காசை வச்சு இன்னொரு ஒரு காரை வந்து ரெடி பண்ணி அதையும் விற்றுருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா காரை வந்து வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம், ஏன்னா அவனுக்கு காரை கொடுக்கும்போது அழுக்காக கொடுக்குறானுங்க, அதை வச்சு காசை கம்மி பண்ணி கேட்குறானுங்க, அதனால் நாம் என்ன பண்ண போகிறோம்னா காரை பளபளன்னு வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்க சார் கார் எவ்வளோ பளபளன்னு மின்னுது அப்படின்னு சொல்லி காசை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறோம். ஓகே, இப்போ எங்கிட்ட பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா $106 தான் இருக்குது. என்னடா அது,
சின்ன பக் ஆயிருக்கும் போல. சரி, இருந்துட்டு போதே, என்கிட்ட இப்போ பார்த்தீங்கன்னா $106 தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு இன்னொரு ஒரு காரை வச்சு சத்தியமாக பெயிண்ட் தான் அடிக்க முடியும்னு நினைக்கிறேன். பெயிண்ட் அடிக்க கூட $300 ஆகுது இல்லை. ஓகே, வாட்டர் வாஷ் மட்டும் தான் விட முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த காரை ஃபஸ்ட் சேல் பண்ண போகிறோம். இதுலேருந்து வர காசை வச்சு தான் நம்ம அந்த காரை ரெடி பண்ணோம். ஓகே, ஃபஸ்ட் வந்து இதை அலையக்க நிறுத்திடுவோம். ஓகே, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து புதுசாக டேப் வாங்கியிருக்கேன். அந்த டேப்பில் வந்து ஃபோட்டோ எடுக்க முடியும். நம்ம காரோட ஃபோட்டோ கூட வெப்சைட்டில் ஆட் பண்ணி சேல் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த டேப்பை காட்டுறேன். இறங்கலாம். டேப் எப்படி எடுக்கிறது? ஆ, இதோ இருக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து நான் ஆல்ரெடி ஃபோட்டோலாம் எடுத்திருக்கேன். அந்த ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு, ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். இந்த காரோட ஃபோட்டோ மட்டும் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஃபோட்டோ மட்டும் அப்படி கரெக்டாக எடுத்து போட்டலாம். ஓகே, நான் ஃபோட்டோலாம் எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொரு ஃபோட்டோவோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து காரை வந்து 24,730 கொடுத்து வாங்கினேன். செலவு வந்து 2,000 ஆயிருக்கு. இதெல்லாம் சேர்த்து அதுக்கப்புறம் ஒரு 4,000 இல்லை 5,000 சேர்த்து கொஞ்சம் ஒரு பில்லை போட்டு புட் ஆன் சேல் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாச்சு. இப்போ வந்து பக்காவாக வந்து நம்ம சேல் போட்டிருக்கோம். கிட்டத்தட்ட 33,000 வச்சுக்கோங்களேன். காசு கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். எவ்வளோ இதே வேலைக்கு கேட்டால் நல்லாயிருக்கும். ஆனால் வரவங்கள்லாம் நம்ம சொல்கிற வேலைக்கு வாங்க மாட்டான். வரவங்க பூரா அதை விட ஒரு 2,000 இல்லை 3,000 கம்மியாக கேட்குறானுங்க ஃப்ராடுக்கார பசங்க. ஓகே, இந்த பக்கம் வந்து இன்னொரு கார் இருக்குது. இது என்ன நிலமையில் இருக்குன்னு பார்ப்போம். இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். அதுக்குள்ளே கஸ்டமர் வந்துட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே. சரி, அவங்களும் பார்க்கல, நானும் வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் நேரம் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஓகே, இவர் என்ன வேலை சொல்கிறாருன்னு பார்ப்போம். 30,000 கேட்குறாங்க. 30,200 2,500 கம்மியாக கேட்குறீங்களே ப்ரோ. என்ன ப்ரோ மேடம், நீங்கள் என்ன ப்ரைஸ் சொல்கிறீங்க? நீங்களும் அவ்வளோதான் கேட்குறீங்களா? ஆ, இங்கே ஒருத்தர் கோட் சூட்டில் வர்றாரு. எனக்கு தெரிஞ்சு இவர் நம்ம சொன்ன விலையை விட அதிகமாக வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் வேறு கொடுக்க போகிறாருன்னு நினைக்கிறேன். கோடு வேற லெவல் இன்றைக்கி வாங்க போகிறோம். இது 22,000 எடு செருப்ப நாயே. 100 இந்த கடப்பாக்க ஒன்று பார்த்தா செருப்பாயே அடிப்பண்டா பொய்யால. ஏங்க, நமக்கு செலவே பார்த்தீங்கன்னா 26,000 கிட்ட வந்துருச்சு. நாய் வெக்கமே இல்லாமல் வந்து 22,000 கேட்குறாங்க. அந்த காரை வாங்கினது 24,000 வாங்கினேன் நான். ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கோட் சுட்டெல்லாம் போட்டு வந்தேன்டா. சி, சரி, இவர்கிட்ட நான் ஒரு 32,000 சேல் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவரும் வாங்கிட்டு போயிட்டார். சாரி மேடம். ஓகே, இப்போ நம்ம வந்து காசு இருக்கிறதுனால இன்னொரு காரையும் ரெடி பண்ணிடுவோம். இந்த காரை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும்னா பெயிண்ட் அடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்கில் என்னெல்லாம் இல்லையோ அதெல்லாம் போட்டுட்டு அப்புறம் இதையும் வந்து வாட்டர் வாஷ் பண்ணணும். ஃபஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது போய் மாட்டிட்டு வந்துடுவோம். இது மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் பெயிண்ட் அடிக்கலாம். எங்க என்னால் சத்தியமாக பொறுத்துக்கவே முடியலைங்க. கோட் சூட் போட்டுட்டு வந்து நல்ல சே, அதுதான் டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. அந்த நாய் கோட் சூட் போட்டு வந்திருக்கு. நம்ம சொன்ன வேலையை விட அதிகமாக வாங்க போது, நமக்கு டிப்ஸ் வேறு கொடுக்கும் போது அப்படியே நினச்சேன். கடைசியாக பார்த்தா நம்ம வாங்கினதா கூட கம்மியாக கேட்குறான். வெக்கமே இல்லையாடா அவனுக்கு. சி, ஓகே, நம்ம காருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் என்னால் இல்லையா அதெல்லாம் போட்டேன். நெக்ஸ்ட் வந்து அப்படியே பெயிண்ட் கடைக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல வந்து நம்ம பிளாக் கலர் தான் அடிக்க போகிறோம். ஓகே, இதுவும் பிளாக் கலர் அடித்தாச்சு. ஆனால் இந்த அடி லைட்டாக வந்து அந்த ஆரஞ்சு கலர் ஷேடு இருக்க தான் செய்யுது. இருந்துட்டு போது இதே நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வாஷ் விடணும். அப்படியே அழகாக வந்துட்டு பார்க்கலாம். இதை எங்கே இடிக்காமல் கொண்டு போகணுங்க. எங்கே இடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கார் வேறு டேமேஜ் ஆயிரும். ஓகே, இந்த கார் வந்து ஃபஸ்ட்டு அழுக்காக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். 98% வந்து இதில் அழுக்கு இருக்காங்க. இதை நம்ம வந்து க்ளீன் பண்ணியே ஆகணும். க்ளீன் பண்ணலன்னா எவனும் காரை தொட்டு கூட பார்க்க மாட்டானுங்க. அதனால் ஃபஸ்ட்டு போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட வேண்டியது தான். யாரும் வராங்களா? ஓகே, யாரும் வரல. போ 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 போ. ஓகே, நம்ம பாட்டு கொஞ்சம் போட்டுப்போ. அர்ஜுனர் வில்லு அரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. ஓ, பட்டைய கிளம்புற கார் இந்த பாட்டை கேட்டதும். ஓகே, நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். அப்படியே போயிட்டு காரை வாட்டர் வாஷ் விட்டுருவோம். அது வரைக்கும் இந்த பாட்டையும் கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு மேலே இந்த பாட்டை போட்டால் எனக்கு காப்பிரைட் வந்துடும். அதனால் இதோட முடிச்சிக்கலாம். பாட்டு கேட்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நீங்களே தனியாக ஃபோனில் கேட்டுக்கங்க. ஓகே, இப்போ நான் வந்து வாட்டர் வாஷ் விட்டுட்டேன். இது வரைக்கும் 10% முடிஞ்சு. இது வந்து 100% கம்ப்ளீட் ஆனதும் காரை எடுத்துகிட்டு நம்ம பொட்டி கடைக்கு கிளம்பிடுவோம். சாரி, பொட்டி கார்ஸுக்கு கிளம்பிடுவோம். பொட்டி கார் டீலர்ஷிப் இருக்குல்ல, அங்கே போயிடுவோம். தெரியாமல் நான் பொட்டி கடை நான் சொல்லிட்டுனே. சி, நம்ம கடை பேரை நாமளே அசிங்க பார்த்தாலும் எப்படி சொல்லுங்கள். அதனால் என்ன பண்ணுறது, பொட்டி கடைன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், கார் அப்படியே சவுண்டு பட்டையாக கிளப்புது. அவ்வளோதான், பிரேக் அங்கே பிடிச்சா இங்கே வந்து நிற்குது. ஓகே, அப்படியே உள்ளே போய் நிறுத்திட்டு இதுக்கு முன்னாடி நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் பார்த்தீங்களா டேப்பில், அதெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த காரை வந்து ஃபோட்டோ எடுத்து அதை அப்லோட் பண்ணணும். அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஓகே, டேப்பை ஃபஸ்ட்டு எடுக்கிறேன். ஓகே, டேப் எடுத்துக்கிட்டு பழைய ஃபோட்டோலாம் டெலிட் பண்ணு. 1, 2, 3, 4, 5. ஓகே, புது ஃபோட்டோலாம் எடுத்து அப்லோட் பண்ணியாச்சு. ஒரு 17,000 கிட்ட நான் போட்டிருக்கேங்க ப்ரைஸ். யாராவது இதே விலைக்கு கேட்டால் நல்லா தான் இருக்கும். ஆனால் எவனும் வந்து கேட்க மாட்டான். இதோட 2,000 கம்மியாக தான் கேட்பான். பாருங்கள், எவனாவது கேட்டால் நல்லா இருக்கும்னு தான் சொன்னேன். ஆனால் எவனும் கேட்க மாட்டானே. சரி, எவனும் வர மாதிரி தெரில. கார் சேல் போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. எனக்கும் போர் அடிக்குது. அந்த பக்கம் அந்த மெக்கானிக் சைடு வந்து தட்டு தட்டு தட்டின்னு இருக்கானுங்க. என்ன காருன்னு போய் பார்த்துட்டு வருவோம். ஓகே, அதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அந்த பக்கம் வருவோம். அங்கே என்ன காரை வச்சுருக்கான்னு தெரில. அதுவும் BMW மாதிரி தான் தெரியுது.
கிட்ட போய் பார்ப்போம் என்ன காருன்னு. எங்கடா இங்கெல்லாம் ஒரு காரை காணும், இந்த காரை பார்க்கலன்னா காரும் காணாமல் போயிடுச்சு. இங்கே ரெண்டு கஸ்டமர் வந்துட்டாங்க. காரை லேடிஸ் கிட்ட கொடுக்குறதா கொஞ்சம் பயமாக இருக்குது. சிங்கப்பெண்ணு பாட்டை போட்டு ரோட்டில் போகிறவங்க மேலே போய் ஒரு இடி அடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நீ தான் வந்து இடிச்சேன்னு சொல்லிடுறாங்க. சரி இந்த மேடம் எவ்வளோ கேட்குறாங்கன்னு பார்ப்போம். 9000 தயவு செஞ்சு போயிருக்கான்னு முன்னாடி நிற்காது. மேடம் நீங்களாச்சும் சொல்லுங்கள் மேடம், என்ன விலைக்கு கேட்குறீங்க, என்ன விலை எதிர்பார்க்குறீங்க? நான் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 16,869 சொல்கிறேன். நீங்கள் என்ன விலை சொல்கிறீங்க? 13,500 மேடம். ஃபஸ்ட் நீங்கள் கிளம்புங்க மேடம். இப்போ நான் உங்களுக்கு வந்து கடைசி ஒரு சான்ஸ் தரேன். நான் வந்து உங்களுக்கு ஃபைனலாக ஒரு ஆஃபர் போட்டு தரேன். 15,000 நான் வந்து உங்களுக்கு தரேன். அந்த 15,000 நீங்கள் கொடுத்துட்டு காரை எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்களேன், $13,569 தான் இவங்க வந்து கார் வாங்குவாங்களாம். ஏன் $1 எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்ததுனாவா? வெளியே போயிடும் அப்படியே. இந்த ஒரு நாளைக்கெல்லாம் கடை பக்கத்து வந்துட போகிறீங்களா டேய்? சி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆஃபீஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த சேலை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுவோம். ஏன்னா சேலை ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் காரை வந்து எடுக்கவே முடியும். ரிமூவ் ஃப்ரம் சேல். இப்போ இந்த காரை எடுத்துக்கிட்டு நேரம் நம்ம வந்து நம்ம கண்டெய்னர் கிட்டே போவோம். ஏன்னா இந்த இடத்துலலாம் விட்டு போனால் திருட்டு போயிடுறானுங்களாம், அது வேறு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால் நம்ம உஷாராக என்ன பண்ணுவோம், காரை எடுத்துக்கிட்டு கண்டெய்னர்கிட்டே போயிடுவோம். கண்டெய்னர் பக்கம் இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும், ஏன்னா காரை கையை வச்சா கே கேக்கு கடைசியில் கூட நம்ம முழிச்சு பார்த்துக்கலாம். ஆனால் இதை ஆஃபீஸில் விட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி கிடையாது, ஒரு பாடி கார்டு கிடையாது, ஒரு வாட்ச்மேன் கிடையாது. அதனால் காரை அசால்ட்டாக ஆடே போட்டு போயிடுவானுங்க. நைட் டிரைவ் நல்லா தாங்க இருக்குது. ஆனால் என்ன, ரோட்டில் ஒரு பையனும் வர மாட்டான். காரு லைட் எப்படி ஆன் பண்ணுறது? கேவா கே ஐ பீமு எல் லோ பீமா? அதெல்லாம் ஆன் பண்ணாமே பார்த்தீங்களா, ரோடு பல பழன்னு தெரியுது. ஓகே அப்படியே லெஃப்ட்டு. என்னடா இது, நான் பொறுமையாக தான் திருப்பணும், அது பாட்டுக்கு கொல்லியில் போய் விட்டுருச்சு. சரி அப்படியே மெதுவாக போ, மெதுவாக போ. ஓகே கிட்டத்தட்ட வந்துட்டோம். ரைட் சைடு தான் நம்மளோட கண்டெய்னர் இருக்குது. இது என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு. இதுதான். ஓகே சூப்பர், வந்தாச்சு. வீட்டுக்கும் வாட்ச்மேன் இல்லை, டீலர்ஷிப்புக்கும் வாட்ச்மேன் இல்லை. சி ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம மறுபடியும் அந்த காரை வந்து சேல் போட்டிருக்கோம். இந்த வாட்டி வந்து நான் ஒரு 1000 கம்மி பண்ணி போட்டிருக்கேன். இந்த ப்ரைஸுக்காவது யாராவது வந்து அதே விலைக்கு வாங்குறாங்களான்னு பார்ப்போம். இதில் எவ்வளோ கம்மி பண்ணால்னு வச்சுக்கோங்களேன், சமகாண்டாயிரம். 14,000 கூட நான் கொடுத்துட்றேன்டா. ஆனால் அதுக்கு கீழே எவ்வளோ கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எதில் அடி விழுவே தெரியாது. வந்திருக்கிறது பொம்பளை ஆம்பளையான்னு தெரியல, கேட்ட போய் பார்ப்போம். ஓகே ஆம்பளை தான். சார் உங்கள் மீசை பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த விலைக்கு காரை வாங்கிட்டு போயிருங்க. 13,365. சபா ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க? சரி உங்களுக்கு நான் கடைசி ஒரு ஆஃபர் தரேன் சார், 17,769 சார், கொடுத்துட்டு வாங்கிட்டு போங்க சார் தயவு செஞ்சு. அடே ஏண்டா திருப்பி திருப்பி அதிலே வந்து நிற்கிற, ஏண்டா என் உயிரை எடுக்கிற, வயிற்றுக்கு சோத்தா தான் தின்றா, இவங்ககிட்ட பேசிட்டு வரேன். சார் நீங்கள் என்ன விலைக்கு வாங்கிக்கிற மட்டும் சொல்லுங்கள் சார், பின்னாடி இருக்கிற அவனை பற்றியில் நீங்கள் யோசிக்காதீங்க. ஏன்னா எல்லாரும் அதே விலையை சொல்கிறீங்க. சபா கார் வந்து சேலுக்கே கிடையாதுரா, கார் சேலே பண்ணுறதல்றா. எல்லாம் வெளியே போகிறான், வெளியே வெளியே போகிறான். எவனா கடை பக்கம் வந்துட்டு போகிறீங்க. ஓகே நான் $14,867 போட்டிருக்கேன். இதுக்காக எவனா வந்து வாங்குறானு பார்ப்போம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 ஆக்ஷன் வேறு இருக்கான், இப்போ வந்து 12 ஆகுது. ஓகே இந்த காரை விற்றுட்டு நான் அப்படியே வந்து மறுபடியும் நெய்பர்ஹுட்டுக்கு வந்துட்டேன். இந்த இடத்துல வந்து ஒரு மேடம் கிட்டே மஸ்டாங் கார் வாங்க போகிறேன்னு சொன்னேன்ல ஃபஸ்ட்லேயே, அந்த காரை வந்து வாங்கிட்டேன். சூப்பரில். ஓகே ஆனால் பிரச்சனை என்னென்னா, கேமில் திடீர்னு சவுண்டெலாம் ஆஃப் ஆகிடுச்சு. இது எப்படி திருப்பி ஆன் பண்ணுறதுன்னு தெரியல, நான் எதுவுமே பண்ணலைங்க. திடீர்னு வந்து ஒரு மெக்கானிக் செட்டுக்குள்ளே போனோன்னா ஸ்டக் ஆச்சா, கேம் சவுண்டு வந்து கட் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறது? சரி மஸ்டாங் காரை வந்து ரிப்பேர் பண்ண விட்டுருக்கேன், நிறைய பார்ட்ஸ் டேமேஜ் ஆகிருக்கும் போல். அதை வந்து ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ தீப்பூரி அப்படியே பறந்து வந்து கீழே விழுந்து பாருங்கள், அந்தளவுக்கு ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க நம்ம காரை. ஓடு வேறு லெவலு. ஃப்யூச்சரில் நம்ம வந்து இதை விட நல்ல சூப்பர் காரெல்லாம் வாங்குவோம். ஓகே ஃபஸ்ட்டு வந்து இந்த கார் ரெடி ஆகட்டும். இது ரெடி ஆனதும் நம்ம பெயிண்ட் வேறு அடிக்கணும். பெயிண்ட் இதுக்கு வந்து நான் வந்து வித்தியாசமாக அடிக்க போகிறேங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாம் பிளாக் கலர் அடித்தோம். பிளாக் கலர் வந்து அந்த ரெண்டு காருக்கு நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த காருக்கு வந்து நம்ம என்ன அடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லோவும் ஆரஞ்சும் மிக்ஸ் பண்ண ஒரு கலர் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு கலரில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஓகே ஃபஸ்ட் வந்து நம்ம பெயிண்ட் கடைக்கு போவோம். ரிவர்ஸ் போனால் அங்கே போனோம், ஃபஸ்ட் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போவோம். எவன்டாவும் டே இந்த மாதிரி டப்பா காரெல்லாம் எவன்டா எடுத்துகிட்டு வரோம்? டே காரை ஏறா, டேய் ஏறா, டேய் டேய் ஐயா கராஸ்கல், டேய் காது கேட்குதா இல்லைடா செவுட்டு, நான் என்னடா காரில் எவனையும் காணும், எங்க பேயா பேயா? சரி விடுங்க, ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது. காருக்கு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நச்சுன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கலரை நான் அடிச்சிருக்கிறேன். ஓகே கொஞ்சம் எல்லோ டிண்ட் கம்மியாக தான் இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல இருந்துட்டு போகுது, நான் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஓகே இதே ஓகே. அதுக்குள்ளே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க நைட் ஆனதுனால. மறுபடியும் நான் ஷெட்டுக்கு வந்துட்டு காரை பார்க் பண்ணிவிட்டு
தூங்கி எந்திரிச்சுட்டு அடுத்த நாள் போயிட்டு வாட்டர் வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணணும், இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணணும். ஓகே ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம தூங்கிடுவோம், தூங்கினா தான் மற்ற வேலையெல்லாம் பார்க்க முடியும். தூங்கி எந்திரிச்சு இப்போ கார் எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம டீலர்ஷிப்புக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து கார் மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது, அதில் எதாவது நல்ல கார் இருக்கா இல்லைன்னு நான் பார்க்கல. நம்ம இந்த காரை ஃபஸ்ட்டு சேல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கே எதாவது இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இந்த காரோட விலை வந்து 42,000 கிட்ட வாங்கணும்னு நினைக்கிறேன். இதை வந்து ஒரு 50,000 விற்றா நல்லா தான் இருக்கும், ஆனால் எவனும் வாங்க மாட்டான் போல். 42,000 வாங்கினா 39,000 வாங்கினா சரி ஞாபகம் இல்லை எனக்கு. சரி இருந்துட்டு போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கேருந்தே ஆரம்பிப்போம். சார் இந்த வண்டியில் வந்து டர்போ போட்டுருங்கோ, ரேசிங் கிட் போட்டுருங்கோ, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்கள் மாஸ்க் காட்ட போகிறோம். ஓகே வண்டி எடுத்துக்கிட்டு நேராக போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து வாட்டர் வாஷ் விடணும். வாட்டர் வாஷ் விட்டதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணி இது ஒரு ப்ரைஸ் டேக்காக போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராவது வருவாங்க அவங்க தலையில் அப்படியே கட்டி விட்டுறலாம். ஓகே ஃபஸ்ட்டு போய்ட்டு நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிட்டு வந்துருவோம். ஓகே பெட்ரோல் பங்கு பக்கம் வந்தாச்சு, வாட்டர் வாஷ் பண்ணுற இடத்துக்கு நான் வந்துட்டேன். காரை ஃபஸ்ட்டு போய் பார்க் பண்ணோம். அலேக்கா நிறுத்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கையா கார் பின்னாடி இருந்து பார்க்குறதுக்கு. ஓகே அப்படியே அப்படி இறங்கிடுவோம். இறங்கியாச்சு சார் வண்டி, அப்படியே பல பல பழம் க்ளீன் பண்ணி கொடுக்க பார்க்கலாம். $50 சூப்பராக இருக்கணும். கொஞ்சம் கார் வாஷ்க்கு $50 நம்ம ஊர் காசு படி 4,100 ரூபாங்க. எப்பா சரியான பிஸ்னஸாக இருக்கே. சரி இருந்துட்டு போதே, இந்த காரை வந்து இவர் எவ்வளோ கேட்குறாருன்னா இருக்கிற ப்ரைஸ்க்கே கேட்குறாரு, 45,260 ரூபாய்க்கு. நம்ம இன்னும் 2,000 சேர்த்து போட்டு விற்றுருக்கலாம் போல். சரி இருந்துட்டு போதே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 47,424 ரூபா இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு அப்படியே ஒரு நல்ல காரை வாங்கலாம்னு நான் இப்போ யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்காக இப்போ நான் எந்த இடத்துக்கு போக போகிறேன்னா கார் மார்க்கெட்டுக்கு தான். இந்த இடத்துல வந்து செவர்லேட்டர் ஒன்று இருந்துச்சு, அது என்ன விலைன்னு ஃபஸ்ட்டு கேட்போம். ஓகே 11,000 தானா? ஐயோ 119,000 அது. ஓகே இது வந்து ஃபார்ட் மஸ்டாங்க, இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். டொயோட்டா சூப்பராக இருக்கே, இதை வாங்குவோம். ஓகே இது எவ்வளோ? 74,000. இல்லை மேடம் நான் இன்னொரு நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன். இது ரோல்ஸ் ராய்ஸ் தானே? ஆமாம் சார். இந்த காரை கொடுங்க சார். எவ்வளோ சார் விலை சொல்லுங்க சார். 53,000. ஐயோ 105,000 இருந்தால் அந்த காரை வாங்கியிருக்கலாமே. ஓகே இந்த காரெல்லாம் வேணாம், டப்பா காரு, இது எனக்கு பிடிக்கவே இல்லை. இது செவர்லெட், இது வேணாம். ஐயோ ஒரு கார் கூட உருப்படியா இல்லை. இந்த டொயோட்டா சூப்பராக வேணால் வாங்குற மாதிரி இருக்குது, ஆனால் நமக்கு காசு கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. லார்ட் மஸ்டாங், ஃபார்ட் மஸ்டாங்கை லார்ட் மஸ்டார்க்னு போட்டு வச்சுருக்கானுங்க. 43,000. இதை நான் வாங்குறதுக்கு வாங்காமே இருந்துடும்டா, ஏன்னா இப்போ தான் வந்து ஒரு மஸ்டாங்கை நான் விற்றுட்டு வந்தேன். ஓகே இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணுங்கள். இதேமாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது இனிகேஷ். லவ் யூ ஆல் அண்ட் டாடா. பாய் பாய்.